ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய பாட் பந்த்ரஹ் 15th லெசன் பார்க்க போகிறோம். காய் பைன்ஸ் பைல் கோடா. காய் அப்படின்னா பசு, பசுமாடு. பைன்ஸ் அப்படின்னா எருமை. பைல் அப்படின்னா காளை மாடு. கோடா அப்படின்னா குதிரை. ஹம் கரோம காய் பைன்ஸ் பால்த்தே ஹே. நாம் வந்து வீடுகளில் பசு மற்றும் எருமைகளை வளர்க்கிறோம். காய் அவுர் பைன்ஸ் ஹமே தூது தேத்தே ஹே. அதாவது பசு மற்றும் எருமைகள் வந்து நமக்கு பால் தருகிறது. ஹம் உன்கா தூது பீத்தே ஹே. நாம் அதனுடைய பாலை வந்து குடிக்கிறோம். நாம் எல்லாருமே மாட்டுப்பால், எருமை பாலும் ஒரு சில பேர் குடிப்பாங்க. காய் கா தூத் தந்துருஸ்தி கேலியே அச்சாகை. அதாவது பசுவினுடைய பால் வந்து நம்ம உடல் நலத்திற்கு, நம் உடல் பலத்திற்கு மிகவும் நல்லது. காய் கா தூத் சபுசே படியா ஆகார்கை. பசுவினுடைய பால் வந்து எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல ஆகாரம், அப்படின்னா ஒரு நல்ல உணவு, நம்ம உடல் நலத்திற்கு மிகச்சிறந்தது. காய்கோ கபி மத்து மாறோ உஸ்கோ பிரேம் சே பாலோ. அதாவது பசுவை வந்து நாம் அடித்து எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து எப்போவுமே அதை வந்து இம்சிக்கக்கூடாது. மத்து மாறோ அப்படின்னா மத்து அப்படின்னா கூடாது, எப்போவுமே வந்து அதை இம்சை செய்யக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது, அடித்து துன்புறுத்தக்கூடாது. உஸ்கோ பிரேம் சே பாலோ. அதனை வந்து நாம் அன்பாக வளர்க்கணும், அதற்கு அன்பை ஊட்ட வேண்டும். யஹ் பைன்ஸ் ஹை, இது வந்து எருமை. பைன்ஸ் காளி ஹோத்தி ஹை, இது வந்து கருப்பு நிறமாக இருக்கிறது. ஹம் பைன்ஸ் கே தூத் சே தஹி பனாத்தே ஹை. நாம் வந்து எருமையினுடைய பாலிலிருந்து தஹி அப்படின்னா தயிர், தயிர் செய்கிறோம், தயிர் உருவாக்குகிறோம். தஹி கோ மத்னே சே மக்கன் மில்தாகை. அந்த தயிரிலிருந்து மத்தால் கடைந்து அதன் மூலியமாக நாம் வந்து வெண்ணெய் பெறுகிறோம். மக்கன் சே ஹம் கீ பனாத்தே ஹே. அந்த வெண்ணெயிலிருந்து, தயிரிலிருந்து வெண்ணெய் செய்கிறோம், வெண்ணெயிலிருந்து நெய் செய்கிறோம். காய்கா தூத் பத்லா ஹோத்தாகை. அதாவது இந்த பசுவினுடைய பால், பசு எருது ரெண்டுமே பால் கொடுக்கணும்னு சொன்னோம். பசுவினுடைய பால் வந்து பத்லா ஹோத்தாகை, தண்ணீர் மாதிரி இருக்கும். பைன்ஸ் கா தூத் காடா ஹோத்தாகை. ஆனால் இந்த எருமையினுடைய பால் வந்து கெட்டியாக இருக்கும். கிசான் பைல்கோ பால்தாகை. கிசான் அப்படின்னா விவசாயி. விவசாயி வந்து காளைகளை வளர்க்கிறான், காளையை வளர்க்கிறான். பைல் காடி கீஞ்ச் தாகை, காளை மாடு வந்து வண்டிகளை இழுக்கும். இந்த விவசாயிங்க இவங்கெல்லாம் வந்து வண்டி மாடு கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பொருட்கள் அந்த மாதிரி அவங்க வேற எங்கேயாவது இங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க காளை மாடை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க பைல் காடி கீஞ்ச் தாகை, அது வண்டி இழுக்கும். ஆர் கேத் ஜோத்தாகை, அது வயலை உழுவும். இப்போ டிராக்டர்லாம் வச்சு உழுவுறாங்கள்ல, அந்த மாதிரி காளை மாடை வச்சு உழுவாங்க. பைல் பஹுத் உபயோகி ஜான்வர்ஹை. காளை மாடு வந்து மிகவும் உபயோகமான ஒரு விலங்கு, ஜான்வர் அப்படின்னா விலங்கு. கோடா, அடுத்தது கோடா. கோடா சம்ஜ்தார் ஜான்வர்ஹை. கோடா வந்து அறிவுள்ள ஒரு விலங்கு. வஹ் தேஜ் தௌடுதாகை, அது வந்து வேகமாக ஓடக்கூடியது. தேஜ் அப்படின்னா வேகமாக தெரியும், குதிரை வந்து ரொம்ப வேகமாக போகும். கோடே காடி பி கீஞ்ச் தேகை. கோடே அப்படின்னா குதிரைகள் வண்டியையும் இழுக்கும். குதிரையில் கூட வண்டி கட்டிட்டு எப்படி எறும் காளை மாடுகளை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி குதிரை வந்து வண்டி இழுக்க யூஸ் ஆகும். அதுவும் வந்து பொருட்களை ஏற்றி செல்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்ல அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஹம் கோடே பர் சவாரி பி கர்த்தே ஹை, அதான் சொல்கிறாங்க நாம் அதில் வந்து சவாரியும் கூட செய்கிறோம். காய் பைன்ஸ் பைல் கோடா, அதாவது பசு எருமை
காளை மாடு, இந்த வந்து குதிரை, இவை எல்லாமே வந்து ஏ சப்பு உபயோகி ஜான்வர்கள், இவை அனைத்துமே வந்து உபயோகவரமான விலங்குகள். ஹம் இன் ஜான்வரோன்கோ பால்த்தே ஹே, நாம் இப்படிப்பட்ட இந்த விலங்குகளை எல்லாமே வந்து வளர்க்கிறோம். பால்த்தே அப்படின்னா வளர்ப்பது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இஸ்லியே இன்கோ பால்தூ ஜான்வர்கள் கெஹ்தே ஹே, சாரி இஸ்லியே இன்கோ பால்தூ ஜான்வர் கெஹ்தே ஹே, இதனால தான். இஸ்லியே அப்படின்னா இதனால தான் இவைகளை வந்து இந்த காளை மாடு, இந்த பசு, இந்த எருது, இது எல்லாத்தையும் வந்து நாம் வீட்டு விலங்கு, பால்தூ ஜான்வர்கள், நாம் வளர்க்கிற விலங்கு, நம்ம வந்து வீட்லேயும் வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து காட்டில் தான் இருக்கணும் இல்லை, நம்ம வந்து வீட்லேயும் வளர்க்கலாம். இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஷேர் பாக் பாலு ஆதி ஜங்களோமே ரகத்தே ஹேன், ஷேர் சிங்கம் புலி பாலு அப்படின்னா கரடி, இவைகளெல்லாம் வந்து காட்டில் வாழ்கிறது. இஸ்லியே உன்ஹே ஜங்லி ஜான்வர் கெஹ்தே ஹே, இதனால்தான் இந்த சிங்கம் புலி கரடி இவைகளெல்லாம் வந்து காட்டு விலங்கு அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த சிங்கம் புலி கரடி இதையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது, அது வந்து அபாயகரமானது, நமக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஸோ அவைகளெல்லாம் வந்து காட்டு விலங்குகள். இதெல்லாம் வந்து இந்த குஹோடா பசு காளை இதெல்லாம் வந்து வீட்டு விலங்குகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.